ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு மூணு மெத்தட் பார்க்க போறோம். இந்த மூணு மெத்தடுமே வந்து உங்களுக்கு காலினுடைய அடி பாதத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உதவும், காலினுடைய விரல்களினுடைய மசில்ஸ வந்து பலப்படுத்துறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸசைஸும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கால் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, நீங்க வந்து தரையில ஊண்டும் போது சுறு சுறுன்னு உங்களுக்கு வலிக்கிற மாதிரியோ இல்ல எரியற மாதிரியோ இல்ல நார்மலா நம்ம இருக்கிறத காட்டிலையும் டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய பாதம் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வீக்னஸ சரி பண்றதுக்காகவும் கால் விரல்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மொத்தம் ஒரு மூணு மெத்தட்ஸ் வந்து இதுல இருக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி, நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டோ யோகா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க சிட்டிங் பொசிஷன்ல இருந்து பண்ணக்கூடியதுதான். ஒரு சோஃபாலையோ இல்ல சேர்லயோ நீங்க உட்காந்துட்டு உங்களுடைய கால்களை 90 டிகிரி வந்து தரையில படுற மாதிரி வந்து கரெக்டா வச்சிருங்க. சோ வச்சிருந்துட்டு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஃபர்ஸ்ட் பாதத்தை நல்லா ஊண்டிட்டு கட்டவரல மட்டும் மேல தூக்குறோம். அதுக்கப்புறம் திரும்ப கட்டவரல வந்து கீழே கிரவுண்ட்ல வைக்கிறோம். அடுத்து கட்டவரல் போக இருக்க 4 விரலையும் மேல தூக்குறோம். அடுத்து 4 கீழே வைக்கிறோம். அடுத்து கட்டவரல், இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு 20 டைம்ஸ் வந்து நீங்க ஒரு லெக்குக்கு வந்து நீங்க பண்ணலாம். அதாவது ஒரு காலுக்கு பண்ணலாம், அடுத்த காலுக்கு அதே மாதிரி ஒரு 20 தடவை பண்ணலாம். இது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டோ யோகா. ஆனா நீங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கட்டவரல் வந்து மூவே ஆகாது. எனக்கு கூட அப்படித்தான், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கட்டவரலை வந்து மேல தூக்கவே முடியல. சோ அந்த நரம்பே ஒர்க் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிராக்டிஸ் பண்ண 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 நமக்கு இந்த கட்டவரல் வந்து மேல வரும். அதுக்கப்புறம் இந்த 4 விரல் வர்றது வந்து ஈஸியா வந்துடும். சோ இது வந்து விரல்களுடைய மசில்ஸ் வந்து பலப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஸ்டிஃபா இருக்க விரல்களை வந்து தளர்வாக்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யோகா தான் இது. இதனால என்ன ஆகும்னா, கால் விரலை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வந்து வலுப்பெறும். உங்களுக்கு காலை கீழே ஊண்டும் போது விரலை சுத்தி விரல் ஜாயின்ஸ் எல்லாம் வலி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து சரியாகும். விரல்களினுடைய எலும்புகள் வந்து வலி எடுக்காம இருக்கிறதுக்கும் வீங்காம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தளர்வா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா செகண்ட் மெத்தட், டோ ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரிதான், நீங்க அந்த சிட்டிங் பொசிஷன்ல இருந்து பண்ணக்கூடியதுதான். கால்களை எப்பயும் போல நேரா 90 டிகிரியில வச்சுக்கோங்க. கால் விரல்கள் எல்லாமே வந்து ஒட்டி இருக்கணும். மேல கால் விரல்கள் 5 தூக்கும் போது விரல்கள் வந்து விரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் உங்க சுண்டு விரல் இதெல்லாம் வந்து வரிசையா 1 by 1 தரையில வந்து படணும். பட்டுட்டு திரும்ப உங்கள் விரல்கள் வந்து நெருக்கமாக்கணும். திரும்ப தூக்கும் போது உங்க விரல்கள் வந்து விரிஞ்சிடணும். சுண்டு விரல்ல இருந்து அப்படியே ஆர்டர் படி தரையில படுற மாதிரி பட்டுட்டு திரும்ப எல்லா விரல்களும் வந்து ஜாயின் பண்ணணும். இதுவுமே வந்து உங்களுடைய விரல்களுக்கு கீழே இந்த கால் விரல்கள் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்க அந்த தசை பகுதிகள் வந்து வலுப்பெறதுக்கு ரொம்பவே உதவும். சோ இந்த செகண்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா, கால்கள் வந்து இப்போ நம்ம இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா கால்கள்லாம், இந்த எலும்புகள் வந்து வீக்கம் இருக்கும். நான் இப்ப இமேஜ் ஆட் பண்றேன். சோ இந்த வீக்கத்துக்கு வந்து ஹாலக்ஸ் வல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க எலும்புகள் தூக்கி இருக்கும், வீங்கி இருக்கும், வலி எடுக்கும். உங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து தளர்வு பண்ணணும், அந்த எலும்புகள் வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தட் தான் வந்து ஃபாரின் முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து ஸ்ட்ரைட் ஆகுறதுக்கான ஒரு வழிமுறை வந்து கிடைக்குது. இது ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு அந்த காலுக்கு அடியில இருக்க அந்த குத்துற மாதிரியான உணர்வுகள் வந்து சரியாகிறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த 3rd மெத்தட் வந்து உங்களுடைய டோட்டல் அடி பாதத்தையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான். இதை வந்து சிங்கிள் லெக் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு காலோட சப்போர்ட் மட்டும்தான் நமக்கு தரையில இருக்கும், இன்னொரு கால் வந்து தரையில இருக்காது. இதை நம்ம 3 விதமா மூவ் பண்ணுவோம். ஒன்னு ஃப்ரண்ட் டைரக்ஷன், இன்னொன்னு பேக் டைரக்ஷன், அடுத்ததா வந்து சைடு. இது ஒரு காலுக்கு நீங்க வந்து தரையில ஊண்டிட்டு மிச்சம் ஒரு காலை தூக்கிட்டு நீங்க காலை வந்து மூவ் பண்ணணும். இப்ப வீடியோல இருக்க மாதிரி இதே மாதிரி நீங்க அடுத்த காலை ஊண்டிட்டு, சோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் சைடு. சோ இந்த 3 வந்து சிங்கிள் லெக் பேலன்சிங்லாம் நீங்க பண்றதுனால உங்களுக்கு அந்த பாதங்கள் வந்து கொஞ்சம் குழி மாதிரி தூக்கி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகுறதுக்கு உதவும். அது போக ஒரு காலில் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். கால்களுடைய பாதத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்பவே நல்லா கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்த்த 3 மெத்தடுமே வந்து உங்களுடைய கால்களினுடைய அடிப்பாகத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃப்னஸா இருக்கக்கூடிய விரல்களுக்கு தளர்வு கொடுக்கறதுக்கும், உங்களுடைய எலும்புகள்ல வலி இருந்துச்சுனாலோ
இல்ல வீக்கம் இருந்துச்சுனாலோ உங்களுக்கு நடுக்கம் இருந்துச்சுனாலோ இந்த எக்ஸசைஸ் வந்து சரி பண்ணும். இந்த வீடியோல உள்ள எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्सக்கு இது யூஸ்புல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு ஏதும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுனா நீங்க எனக்கு வந்து அந்த தகவல்களை அனுப்பலாம். அதுக்கு nextday360@gmail.com அப்படிங்கற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அந்த தகவல்களை அனுப்பினா நான் வந்து வீடியோவை பதிவு பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். மீண்டும் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.